தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி, உட்கட்சி தேர்தலில் தவறு செய்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என முக ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதை தற்போது அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உட்கட்சி தேர்தலில் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் முக ஸ்டாலின் அறிக்கை ஒன்றில் கொடுத்திருக்கிறார். அதை தற்போது அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தவறு செய்த மாவட்ட செயலாளர்கள் யார் என்று தனக்கு தெரியும் என்றும், விசாரணை நடத்தப்பட்டு தவறு செய்த மாவட்ட செயலாளர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அதை தற்போது அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இருக்கிறார் நமது செய்தியாளர் பவித்ரா. வணக்கம் பவித்ரா, கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழக முதலமைச்சர் இன்று அவருடைய தலைமையில் திமுக அலுவலகத்தில் காலை மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெற்றது. இதில் கலைஞரின் 99வது பிறந்த நாளை எவ்வாறு கொண்டாட வேண்டும் உள்ளிட்ட தகவல்களானது அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதே போல அப்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திமுக தலைவர், அவர் அங்கிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் உரையாற்றியிருக்கிறார். அப்போது பல்வேறு கட்சி சார்ந்த விஷயங்கள் குறித்து அதில் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் உள்ளாட்சி தேர்தலில் தகுதி வாய்ந்தவர்களை தகுதி வாய்ந்த பொறுப்புகளுக்கு கொண்டு வாருங்கள் என்றும், அதே போல உள்ளாட்சி தேர்தலில் சில இடங்களில் தேர்தல் ஆணையாளர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் செய்த தவறுகள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்களின் தவறுகள் குறித்து முழுமையான அறிக்கை என்னுடைய கவனத்திற்கு வந்திருக்கிறது. தவறுகளை செய்தவர்கள் யார் யார் என்று எனக்கு தெரியும். தவறு செய்தவர்களின் மனசாட்சிக்கும் தெரியும். எனவே தலைமை கழகத்தில் நிர்வாகிகள் விசாரணைக்கு பிறகு நடவடிக்கைகள் நிச்சயமாக மேற்கொள்ளப்படும் என்று திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றி இருக்கிறார். அதே போல இனி நடைபெறவிருக்கும் கழக தேர்தலை மிகவும் கவனமாக நேர்மையாக நடத்திட வேண்டும் என்பதை தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர்களும் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். உற்பத்தி தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் தொடர்ந்து அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் திமுக சார்பில் பல்வேறு பணியினை ஆற்றி வந்தக்கூடிய சூழலில் இந்த உட்கட்சி தேர்தலில் தகுதி வாய்ந்தவர்கள் அடிப்படையில் பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்றும், யார் யார் என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறார்கள், அந்த தவறுகள் அனைத்தும் எனக்கு தெரியும், அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல தொண்டரின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும், தொண்டர்களின் உழைப்பின் காரணமாகவே முதலமைச்சராக நான் இருக்கிறேன், பலரும் அமைச்சர்களாக ஆக்கப்பட்டுள்ளீர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஆயிருக்கிறீர்கள், மாவட்ட கழக செயலாளர்களாக ஆயிருக்கிறீர்கள், உள்ளாட்சி தேர்தலின் மூலமாக பலரும் பொறுப்புக்கு வந்திருக்கிறீர்கள், அதை அதற்கு தகுந்தாற் போல சரியான விதத்தில் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். தொடர்ந்து வரக்கூடிய June 3 கலைஞரின் 99வது பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு ஏற்பாடுகள் தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் இது குறித்து ஆலோசிப்பதற்காக இன்று சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் இன்று கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு உட்கட்சி விவகாரங்கள் குறித்து பேசப்பட்டது. அது போல உட்கட்சி தேர்தல் குறித்தும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது. அதே போல வரக்கூடிய திமுகவின் குழு கூட்டத்திற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. சாரா, டெய்லி ஹெட்லைன்ஸ், டாப் ஸ்பெஷல் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ், எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ, அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பார்க்க. உங்க ஃபேவரட் ஆன நியூஸ் தமிழ் சேனல DTH சர்வீசஸ்ல பார்க்கணும்னா ஏர்டெல் DTHல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.